ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வேலையை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் டீடைல்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணால் தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஜேர்னலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இதுக்கான வேகன்சி தான் இது. இது வந்து 2024க்கான வேகன்சி, இதுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க. இது வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 2 ஜனவரியில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் டேட் வந்து லாஸ்ட் டேட் வந்து 22 ஜனவரி 2024 உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. பேமெண்ட்டும் அதேமாதிரி 2 ஜனவரிலேருந்து 22 வரைக்கும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் பேஸ் 1 பேஸ் 2 எக்ஸாமு, அது மாதிரி கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் லேட்டராக அந்த வெப்சைட்டில் வந்து வெளியிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதற்கான வேகன்சி என்னென்ன, எந்த பிரிவினருக்கு என்னென்ன வேகன்சி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. டாக்டர்ஸ், லீகல், ஃபினான்ஸ், இது மாதிரி அடுத்தடுத்து வேலைகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஹிந்தி, ஆஃபீஸர்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலும் இவ்வளோ வேகன்சினு அதிலேயே வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஜேர்னலிஸ்டில் வந்து 130 போஸ்டிங், பேக்லாக்ல வந்து 2 வேகன்சிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இதுக்கு வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் என்னென்ன உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து எம்பிபிஎஸ், எம்டி இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கணும். லீகல்ங்கிறதுக்கு வந்து கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், ஃபினான்ஸுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் அந்த அதுக்கான படிப்பு சம்மந்தப்பட்டது எது முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு பிஇ, பிடெக் இந்த மாதிரி படிச்சிருக்கணும். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எல்லாத்துலேயுமே 60% மார்க்கோட பாஸ் ஆகிருக்கணும். ஜேர்னலிஸ்ட் ஆஃபீஸர் வந்து கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கலாம். 60% மார்க் எடுத்துருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு மட்டும் 55% மார்க் சொல்லியிருக்காங்க. ஹிந்திக்கு வந்து மாஸ்டர் டிகிரி, ரெகனைஸ் யூனிவர்சிட்டி, ஹிந்தி, இங்கிலீஷில் பிடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு விருப்பம் வந்தால் கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட உண்டு. எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ்க்குலாம் 5 இயர்ஸ், பேக்வார்ட் கிளாஸ்க்கு வந்து 3 இயர்ஸ், டிசபிலிட்டி பர்சனுக்கு 10 இயர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே பிரி தனித்தனி பிரிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேஸ் 1 பேஸ் 2 எக்ஸாம்க்குலாம் உங்களுக்கு வந்து அதுக்கான சிலபஸ் என்னென்ன லாங்குவேஜ் என்னென்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எத்தனை மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதேமாதிரி ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிட்டி அப்டேட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்டுக்கு, ஜேர்னலிஸ்ட்டுக்கு இவ்வளோ இது, ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு இவ்வளோ இந்த சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதேமாதிரி ஃபீஸு உங்களுக்கு வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து 250, மற்ற எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு வந்து 1000 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு சென்டர், எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல நீங்கள் எப்படி அப்ளை பண்ணிக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், டாக்குமெண்ட் ஸ்கேன் அப்லோட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா https://nationinsurance.nic.co.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் ப்ரோவைஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.